ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் நெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா வந்துட்டு பிரெட்ல வந்து சீஸ் அண்ட் எக் வச்சு எப்படி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஈவினிங்ல பசிக்கும் போது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து ஹெல்தி ரெசிபி கூட இது. இதுல வந்துட்டு நான் வந்துட்டு நார்மல் பிரெட் யூஸ் பண்றேன், நீங்க வீட் பிரெட் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் அண்ட் வந்து ஒரு எக் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிரீன் சில்லிஸும் பெப்பர் அண்ட் சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். கிரீன் சில்லி வந்து நான் ஒரு கிரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். மீதி வந்து நம்ம பிரெட்டில் சேர்த்துக்கலாம், சீஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஆம்லெட் போட்டு தனியாக எடுத்துக்கலாம். பிரெட்டை வந்து ரெண்டும் தனியாக தனியாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்லெட் தனியாக நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் பிரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. நம்ம வந்து ஒரு பிரெட்டு மேலே ஒரு சீஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப் வேணும்னாலும் வச்சுக்கோங்க. பட் வந்து ஒரு ஒரு பேர் ஆஃப் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுல் சீஸ் ஸ்லைஸ் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்று சாப்பிட்டாலே வந்து செம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பிரெட்டு மேலே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஃபுல்லாகவே எழுந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஆல்ரெடி டோஸ்ட் பண்ண பிரெட்டு, அது மேலே இந்த மாதிரி ஸ்லைசஸ் வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த சில்லிஸ் வந்து வச்சிட போகிறோம். உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ஜூஸியாக சாஸியாக அந்த மாதிரி லைக் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணலை. வேணும்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து அந்த ஆம்லெட் வச்சிட போகிறோம். ஆம்லெட்லையும் நான் சில்லி போட்டிருக்கேன். ஸோ இது மேலே நம்ம டோஸ்ட் பண்ண இன்னொரு பிரெட்டு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இதை லோ வெரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் போத் சைட்ஸ் வந்து குக் பண்ணணும். பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண எடுத்துகிட்டு போயிடலாம். நான் இப்போ இதை வந்து கம்மியான ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். சீஸ் மெல்ட் ஆகும் அப்போ தான், இல்லைனா உங்களுக்கு வந்து பிரெட்டு வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ஃப்ளேமில் கம்மியாக வச்சுக்கோங்க. அந்த கொஞ்சம் சீஸ் மெல்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சோன்னே நம்ம அப்படியே வந்து இதை திருப்பி போட்டுடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்போ நான் அப்படியே வந்து திருப்பி போட போறேன். பாருங்க, இந்த சைடு இன்னும் நல்லா ப்ரௌனிஷா டோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம அதர் சைடு வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாவே சீஸ் மெல்ட் ஆயிருக்கும். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நார்மல் சீஸ் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து மொசரெல்லா சீஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்க ஷ்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நான் நல்லா கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து 4 பீசஸா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு எம்மியா இருக்கு, சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே ஃபில்லிங்கா இருக்கும். ஈவினிங் வந்து கிட்ஸுக்கு வந்து பசிக்கும் போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா சீஸ் எக் எல்லாமே இருக்கு, ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ ட்ரை பண்ணிட்டு என்னோட உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்டிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.